ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான சட்னி ரெசிபிங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் கால் பாகம் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு இட்லி பிளேட் வச்சுருக்கேன். இட்லி பிளேட்டில் 6 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வச்சுருக்கேங்க. தக்காளி பழத்தை வந்து மேலே உள்ள கெட்டியான பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ தக்காளி பழத்தை அவிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 8 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மேலே மூடி போட்டு மிதமான தீயிலே இந்த தக்காளி மிளகாய் பூண்டையும் வேக வச்சிடலாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தோலெல்லாம் தலையாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி மிளகாய் பூண்டையெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. இப்போ தக்காளியெலாம் ஆறினதுக்கப்புறம் மேலே உள்ள தோலுகள்லாம் தனியாக எடுத்துடலாங்க. இப்போ தோலுகள்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே தக்காளிலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தக்காளி, பூண்டு, வரமிளகாய் மூணுத்தையும் சேர்த்து இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கல் உப்பு சேர்த்துக்கப்புறம் தண்ணியெலாம் இது விடக்கூடாதுங்க. தக்காளியில் தண்ணி விடும். தண்ணி விடாமல் நல்லா சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. நீ அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பக்குவத்தில் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இருக்கட்டும், நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாங்க. இப்போ மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் பொறிச்சது இதில் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். சட்னியை சேர்த்து இது ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஒரு 30 செகண்ட் இது போல் வதக்கி எடுத்துக்கங்க கலந்து கொடுத்து. ஏன்னா நம்ம தக்காளி பழத்தை நல்லா வேக வச்சாச்சு, அதனால் பச்சைத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு இது மிதமான தீயில் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. சட்னி நல்லா கொச்சிருச்சுங்க. பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது நம்ம தக்காளி பழத்தை வேக வச்சதுனால. ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு இப்போ ஸ்டவ் ஆன்லேயே தாங்க இருக்குது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நாட்டு சக்கரை இல்லை வெல்லம், ரெண்டுத்தில் இது வேணாலும் சேர்த்துக்குங்க. சக்கரை சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. சக்கரை வந்து இந்த சூட்டிலேயே நல்லா கரைஞ்சிடுங்க. நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எத்தனை விதத்தில் தக்காளி சட்னி நீங்கள் செஞ்சுருப்பீங்க. இந்த முறையில் தக்காளி சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம எண்ணெயில் வதக்காமல் இதை ஆவியிலே வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெல்லாம் நல்லா அருமையாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்களும் இந்த தக்காளி சட்னியை ஒரு முறை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.